அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி பிளவ ஆண்டு மாசி 10ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இந்த மாலையில் இந்த நல்ல நேரம் 4:30 5:30 முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:32, திதி இன்று மாலை 6:14 வரை சஷ்டி, பின்பு சப்தமி, நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை சுவாதி, பின்பு விசாகம், நாமயோகம் இன்று காலை 10:33 வரை விருத்தி, பின்பு துருவம், அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 3:22 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சனி புதன், கும்பத்தில் சூரியன் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மேம்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு தொடர்பான எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் இப்பொழுது உங்களுக்கு குறையும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள். அதாவது குறிப்பாக இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் முடிகிற மாதிரி வரும், ஆனால் முடியாது. திருமணம் கைகூடி வரா மாதிரி வரும், ஆனால் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள். இதெல்லாம் ஏன் சார் நடக்குது? இதெல்லாம் கர்மா. இந்த கர்மா ஏன் ஏற்படுது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தோட புண்ணிய பலாபலன். நம்ம கூடவே இருந்து சில பேர் நமக்கு நிறைய கெடுதல் பண்ணுவாங்க. அந்த கெடுதல் பண்ணுறவங்க யார் யாராக இருக்கலாம்? மாமா, அத்தை, அண்ணி, தாத்தா, பாட்டியாக கூட இருக்கலாம். இவர்களெல்லாம் கெடுதல் பண்ணக்கூடாது. நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கணும் அப்படின்னா சிவ ஞாபகத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். ஓம் நம சிவாய, இல்லைனா ஓம் சரவணபவ. இந்த இரண்டு நாமம்தான் உங்களை காப்பாற்றும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் அமையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கப் பெறுவீர்கள். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும். வித்தியாசமான சிந்தனையும் அதை சார்ந்த முயற்சிகளும் வெளிப்படும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக பணியில் சக ஊழியர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும்.
பூர்வீக சொத்துக்களின் மூலம் மேன்மை உண்டாகும். சுபமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். கடகராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் செல்வது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழல் அமையும். பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். நிதானம் வேண்டிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். கன்னியா ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் நீங்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வரவு நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளன் சிவப்பு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில்நுட்ப பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். வியாபாரத்தில் பணியாட்களால் சாதகமான சூழல் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். துணிவு வேண்டிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். அதாவது துலாம் ராசி என்பர்கள் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான தினம். விருச்சிக ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறையும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும்.
விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா அது பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். பொருட்சேர்க்கை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்திருந்த ஆதாயம் ஏற்படும். உயரதிகாரிகளின் ஆலோசனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். உடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வாகனம் தொடர்பான பயணங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படுகின்ற நாள். மதிப்பு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான தினம். அதாவது இந்த மகர ராசி என்பர்கள், இந்த 2, 3, 4 உத்திராடம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய நன்மையை அரசியலில் பெறுவாங்க. வேலை பார்க்குற அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ள நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். மனதில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், இப்பொழுது வீடு கட்டக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுறதுல ஒரு சின்ன டவுட் இருக்குது. சார், நாங்கள் எங்கே போர் போட்டால் நல்லாயிருக்கும்? போர் அப்படின்னாலே நீர்நிலை அப்படி ஒரு வீட்டுக்குன்னு வந்தாலே அது வடகிழக்கு சம்பந்தப்பட்டது. அந்த வடகிழக்கில் போரோ சம்போ கிணறு இது மாதிரியான நீர்நிலை சம்பந்தமான விஷயங்கள் வடகிழக்கு பகுதியில் தான் வரணும். வேறு எந்த பகுதியிலையும் நீங்கள் அந்த நீர்நிலை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது. உயர்கல்வி தொடர்பான தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கின்ற நாள். தடைகள் குறையும் நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். கும்பராசி என்பர்கள், இப்பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மீனராசி என்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். குடும்ப விவகாரங்களை மற்றவரிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலை காணப்படும். இயந்திரம் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். கடன் சார்ந்த, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் காட்டும். அதற்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அமைதியாக இருக்கணும். யார் கூடவும் சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகக்கூடாது.
இதற்கு மேலே என்னென்னா கொடுக்க பழக வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யாராவது பெண் பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருந்தால் அந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே நினைத்ததை சாதித்து விடுவார்கள். இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய நட்சத்திரம். நினைத்ததை சாதித்து விடுவார்கள். வாழ்க வளமுடன்.